ஓம் சாமியே சரமயப்பா. ஓம் பூதநாதாய வித்மகி பவ நந்தனாய தீமகி தன்னோ சாஸ்திர பிரசோதியாத். மூன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒளிரும் பொற்காலம் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் இன்றைய கோச்சார அடிப்படையில் ராசி பலன்களையும் நட்சத்திர சந்திராசிரம பலன்களையும் அதற்கான பரிகாரங்களையும் விரிவாக பார்ப்போம். இன்று 1/11/2019 வெள்ளிக்கிழமை, தமிழ் விகாரி வருடம், ஐப்பசி மாதம் 15 நாள், இஸ்லாம் மாதம் ரஃபீல் அவ்வல் 3 நாள். இன்றைய சூரிய உதயம் அதிகாலை 6:03, லக்னம் துலாம், இருப்பு நாழிகை 2, வினாழிகை 40. இன்றைய யோகம் அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய சுப ஓரைகள் காலை 6 முதல் 9 வரை, 10 முதல் 11 வரை, மாலை 1 முதல் 4 வரை, 5 முதல் 6 வரை. இன்றைய சூலம் மேற்கு. இன்றைய சந்திராசிரம ரோகிணி நட்சத்திரம் 4 பாதமும். இன்றைய நட்சத்திரம் மூலம் நள்ளிரவு 2:23 வரை, பின்பு பூராடம். இன்றைய திதி பஞ்சமி, நாளை காலை 5:01 வரை, பின்பு சஷ்டி. இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை, குளிகை காலம் காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் பிற்பகல் 3:30 முதல் 4:30 வரை, கர்ணம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:00 முதல் 10 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் பகல் 12:15 முதல் 1:15 வரை, இரவு 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய கிரக நிலைகள். மிதுனத்தில் ராகு, கன்னியில் செவ்வாய், துலாத்தில் புதன் சூரியன், விருச்சகத்தில் சுக்கிர பகவான், தனுசில் சனீஸ்வர பகவான், குரு பகவான், கேது பகவான், சந்திர பகவான். இன்றைய விசேஷங்கள். சிக்கல் சிங்காரவலர் ரதோஷவம், வேல் நெடுங்கண்ணியிடம் சக்திவேல் வாங்குதல், குமர வயலூர் முருகன் சிங்கமுகாசூரனுக்கு ஆனந்த வாழ்வு தந்தருளல். மேஷ ராசிக்காரர்களே, இன்று ஒரு உயிர்வான நாளாக இருக்கிறது. மேஷ ராசிக்கு 9 இடத்துல சந்திர பகவான் பயணமாவது மிகப்பெரிய சிறப்பு. ஏற்கனவே மேஷ ராசிக்கு குரு நல்ல நிலையில் வந்திருக்கிறார். அதே சமயத்தில் குருவோடும் சனீஸ்வர பகவானோடும் கேது பகவானோடும் சந்திர பகவான் சேர்ந்து அமர்ந்திருக்கிற இன்றைய நாளில் பல்வேறு வழக்குகள் தீர்க்கக்கூடிய நாளாக இருக்கிறது. நீண்ட நாளாக ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வரும். வழக்கு தீராத வழக்கு கூட இப்போ தீர்ந்துடும். வராத கடன் வந்து சேரும். நீங்கள் தீர்க்க முடியாத கடன் கூட இப்போ தீர்த்துடலாம். இந்த யோகமான நாளை பயன்படுத்தி கொள்ளணும். ஒரு சிலருக்கு புதிய வம்பு வழக்கு வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. பார்த்து நிதானத்தை கடைபிடிக்கணும். ஏன்னா இது ஒரு கோச்சார பலன் தான். ஜனஜாதக பலன்கள் சிலருக்கு மாறுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளணும். இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்வேறு விதத்தில் லாபம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது. பழைய வழக்குகள்லாம் தீரக்கூடிய நாளாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக வராத கடன்லாம் வருது இல்லையா, அதை ஒரு நல்ல முதலீட்டில் போட்டு புதிதாக தொழில் தொடங்கலாம், புதிதாக விண்ணப்பம் செய்யலாம், புதிதாக வேலை வாய்ப்புக்காக விண்ணப்பம் பண்ணலாம். இந்த மாதிரி பல்வேறு விதத்தில் லாபம் தரக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளணும். இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, பிள்ளையார்பட்டியில் அருள்பாலிக்கக்கூடிய கற்பக விநாயகர் மனசில் நினச்சிக்கிட்டு இன்றைய நாளை தொடங்கணும். வாய்ப்பு உள்ளவர்கள் பிள்ளையார்பட்டி போயிட்டு வாங்க. பிள்ளையார்பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நவதானிய விநாயகர் இருப்பார். அந்த நவதானிய விநாயகரை வீட்டில் வாங்கிட்டு வீட்டுக்குள்ளார நுழையும் போது வாசலில் ஜாதகத்தை ஆய்வு செய்து கொண்டு அதனுடைய வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து கிரக லட்சுமியுடைய அருள் கிடைக்கிற மாதிரி நீங்கள் மாட்டி வைத்து வணங்கும் போது கண்டிப்பாக வாழ்க்கையில் அனைத்து சுபிட்சங்களும் செல்வங்களும் உங்களை வந்து சேரும். இன்றைய நாளில் கற்பக விநாயகர் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்களே, இன்று ஒரு சுகமான நாளாக இருக்கிறது. ரிஷபராசிக்கு 8 இடத்துல சந்திர பகவான் பயணமாவது அவ்வளோ ஒரு சிறப்பை தரல. ஏன்னா ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்குது, கிருத்திகை நட்சத்திரத்துக்கு மிருகசீர்ஷ நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இல்லை. அதனால் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு யோகமான நாளாக இருக்கிறது. பொன் பொருள் சேரக்கூடிய நாளாகும், மண்மணி சேரக்கூடிய நாளாகும். அதே சமயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகளாக தீரக்கூடிய நாளாகும். புதிய வாய்ப்புகள் வரக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. அதேமாதிரி கணவன் மனைவி உறவில் சின்ன சின்னதாக சிக்கல் வரக்கூடிய போக்கு நிலவுது. 7 இடத்துல குரு பகவான் அமர்ந்து வாழ்க்கை துணையோடு நல்ல ஒரு இணக்கமான போக்கில் இருந்தீங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி இருந்தால அங்கேயும் வந்து உங்களுக்கு உழைச்சி போட்டும் நல்ல ஒரு பேர் இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டும் குடும்பத்தில் ஒரு நல்ல பேர் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க இல்லையா. இப்போ வந்து நீங்கள் உழைச்சிலாம் போட்டீங்க, எதுக்குமே பயன்படலை அப்படின்னு இப்போயும் மனம் வந்து குறை சூழல் தான் இருக்குது. இப்போ வந்து குரு பலம் இழந்துட்டார். அதே சமயத்தில் சனியானப்பட்ட ஒரு பலமாக போகிறார். அப்போ லாப நஷ்டம் எல்லாமே கலந்து தான்
வந்துட்டுருக்கு. இதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டுக்காதீங்க. இது எல்லாம் வருங்காலங்களில் கண்டிப்பாக மாறும். அடுத்த சனி பயிற்சி, அடுத்த குரு பயிற்சி சிறப்பை தரக்கூடிய நல்ல ஒரு சூழல் வரப்போகுது. இதையெல்லாம் பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக கோபதாபங்கள் இருக்க தான் செய்யும். அதில் வந்து நிதானமான போக்கை கடைபிடிங்க. பார்த்து நிதானத்தை கடைபிடிக்கும் போது இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது ஏகாம்பரேஸ்வரர் அருளால் துன்பங்கள் தீரும் நாளாகும், நன்மை பெருகும் நாளாகும், உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்களே, இன்று அன்பும் அரவணைப்பும் கூடிய சிறப்பான நாளாக இருக்கிறது. மிதுன ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் சப்தம ஸ்தானத்தில் நல்ல நிலையில் பயணமாயிட்டிருக்கிறார். அவரோடு கேது பகவான் உட்காந்து கெடுத்துட்ருக்கிறார். குரு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கேது பகவான் கெடுப்பார். சனீஸ்வர பகவான் பல்வேறு இடையூறுகளையும் தருவார். அவர் கூட சேர்ந்து சந்திர பகவானும் இன்னைக்கு சேர்ந்துட்டுருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம். ஆனால் அந்த பொருளாதாரம் முழுமையாக கைக்கு வர முடியாத சூழல். இதெல்லாம் நிலவும். பார்த்து நிதானத்தை கடைபிடிக்கணும். பொன் பொருள் சேர்க்கையில் இடையூறு, மண்மனை சேர்க்கையில் இடையூறு. அதே மாதிரி போக்குவரத்தில் போகும்போது பார்த்து கவனமாக செல்லணும். குடுக்கல் வாங்கலில் வந்து சின்ன சின்னதாக பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. குடுக்கல் வாங்கல் பார்த்து நிதானமாக நடந்துக்கணும். குடுக்கல் வாங்கலால் பிரச்சனை வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி பொன் பொருள் சேர்றதில் வந்து பார்த்தீங்கன்னா நகைகள் அடமானம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்னடா நல்ல பலனாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்படிலாம் வருது என்ன, கேது பகவான் கெடுக்கிற இடத்துல உங்களுக்கு உட்கார்ந்துருக்கிறார். அதே சமயத்தில் ராகு நல்ல நிலையில் இருக்கிறார். அதேமாரி குரு பகவான் ராகுவை பார்க்கிறார். அதனால் வந்து எத்தனை பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுடைய மேஷத்தை பார்க்கிறார், உங்களோட ராசியை பார்க்கிறார், லாபாதிபதியை பார்க்கிறார், பதினோராம் இடத்த அதிபதியை, அதுமாரி உங்களோட ராசியை பார்க்கிறார். இது எல்லாம் சேர்ந்து நிறைய லாபத்தை கொடுத்தாலும் பல்வேறு விஷயத்தில் சங்கடங்கள் தான் தரும். சங்கடங்களை சமாளிக்கக்கூடிய திறனை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணால், சிதம்பரத்தில் அருள்பாலிக்கூடிய உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய நடராஜ பெருமானை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது நடராஜ பெருமான் அருளால் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கும் நாளாகும், வெற்றி தரும் நாளாகும், உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்களே, இன்று ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. கடகராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் பயணமாகிறார். ஏற்கனவே குரு பகவானும் ஆறாம் இடத்துல பயணமாகிறார். இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா போட்டி பொறாமை, நீண்ட நாட்களாக இருந்த கடன் எல்லாம் இப்போ அடைக்கக்கூடிய சூழல், அதெல்லாம் ஒரு பிரச்சனையை கொடுக்கும். சின்ன சின்னதாக செய்த தவறுகள்லாம் இப்போ முட்டி முணங்கி அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வம்பு வழக்கு இதெல்லாம் வரும். அதையெல்லாம் தீர்க்கக்கூடிய திறனை சனீஸ்வர பகவான் வழங்கிட்டு இருக்கிறார். பயப்பட வேண்டாம். குரு பகவானும் தீர்க்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவார். பிரச்சனை வந்து அந்த பிரச்சனை தீர்த்து நிம்மதி அடையக்கூடிய ஒரு போக்கு. குட்டையை குழப்பினாதான் மீன் பிடிக்க முடியும். அப்போ என்ன பண்ணும், இப்போ குழப்பமான ஒரு சூழல், அந்த குழப்பத்தில் நன்மை தான் நடைபெறும் ஒழிய தீமை நடைபெறாது. ஏன்னா ஆறாம் இடத்துல சந்திர பகவான் பயணமாகிறார், அவரோடு சேர்ந்து குரு பகவானும் சேர்ந்து பயணமாகிறார். இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சனீஸ்வர பகவான் கேது பகவானோடு சேர்ந்து பயணமாகறதால நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வரும். அதுமாரி வாகனத்தில் இருந்த சிக்கல், போக்குவரத்தில் இருந்த இடையூறு, அதேமாரி வேலை வாய்ப்பில் இருந்த இடையூறு, தொழில் நிறுவனத்தில் இருந்த இடையூறு, தொழிலாளர்களோட இருந்த இடையூறு, அரசியல்வாதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ஆளுமையால் இருந்த இடையூறு, கீழே இருக்கிற அரசியல்வாதிகளால் இருந்த இடையூறு, தொண்டர்களால் இருந்த இடையூறு, இது மாதிரி பல்வேறு இடையூறுகள் தீரும் நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட ராசியாதிபதி இருக்கா இல்லையா, திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி, அவளை மனசில் நினச்சிக்கோங்க. ஜம்புகேஸ்வரர் மனசில் நினச்சிக்கோங்க. இன்றைய நாளை ஜம்புகேஸ்வரரையும் அகிலாண்டேஸ்வரி மனசில் நினச்சிட்டு தொடங்கும் போது அனைத்து இடையூறுகளும் சரி செய்யும் நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர்களே, இன்று அனைத்து விஷயத்திலும் ஜெயமாகக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கிறது. சிம்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் பயணமாவது மிகப்பெரிய சிறப்பு, அளப்பெரிய செல்வாக்கு. ஏற்கனவே அஞ்சில் குருவானப்பட்டவர் கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படின்ற சூழலில் பல்வேறு லாபங்களை உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறார். பதினோராம் இடத்துல ராகு பகவானும் சேர்ந்து நல்ல ஒரு லாபத்தை வழங்கிட்டு இருக்கிறார். திடீர் யோகம், திடீர் செல்வாக்கு, வெளிநாட்டு பயணம், வெளிதேச பயணம், வெளியூர் பயணம், இதையெல்லாம் கொடுத்து மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அவரோடு சேர்ந்து சந்திர பகவான் இன்று பயணமாகறதால குரு கொடுக்கக்கூடிய முழு லாபத்தை இன்று பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். திடீர்னு பொருள் வரவு ஏற்படும். ஆனாலும் கேது பகவான் அங்கே உட்காந்துட்டு பல்வேறு இடையூறுகளை செய்து கொண்டு தான் இருப்பார். அவரை பார்த்து நிதானமாக கடைபிடிக்கணும். நிறைய வரும், அதெல்லாம் விரயமாயிடக்கூடிய சூழல் வந்துடும். பார்த்து நிதானமாக நடந்து கொள்ளணும். பொன் பொருள் சேரக்கூடிய நாளாக இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா மண்மணி சேரக்கூடிய நாளாக இருக்கிறதால அதெல்லாம் இடையூறு வராமல் பார்த்து நிதானமாக நடந்துக்கணும். உங்களை துதிபாடியே கவுத்துருவாங்க. என்னன்னா உங்களை மாதிரி வராதுண்ணே, உங்களை சூப்பர்ண, இது
இதெல்லாம் எப்படி நீங்கள் சாதிச்சிங்க? இப்படியே புகழ்ந்து பேசி பேசியே உங்கள்கிட்ட இருந்து பல்வேறு விஷயத்தை அபகரிச்சுட்டு போயிடுவாங்க. புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடாது. ஏன்னா சிம்ம ராசிக்காரர்கள் புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடியவர்கள். அந்த புகழ்ச்சி மயக்கம் இல்லாமல் இருந்தால் இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகும், வெற்றிகரமான நாளாக இருக்கும். இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேல் மலையனூரில் அருள்பாலிக்கூடிய அங்காள பரமேஸ்வரியை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது புகழ்ச்சிக்கு மயங்காத நாளாகும், வெற்றிகரமான நாளாகும் உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்களே, இன்று அனைத்து விதத்திலும் சுகமான நாளாக இருக்கிறது. கன்னிராசிக்கு கேந்திரத்தில் சந்திர பகவான் பயணமாகுது, அவரோட குரு பகவான் பயணமாகுது, அவரோட சனீஸ்வர பகவான் பயணமாகுது, அவரோட கேது பகவான் பயணமாகுது. இது எல்லாம் சேர்ந்து பொன்பொருள் சேர்க்கை, மண்மனை சேர்க்கை, நீண்ட நாட்களாக எழுபிருந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு போக்கு இதெல்லாம் வரும். ஆனால் முழுமையான லாபம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. குரு இப்போ என்ன கொடுக்குறார் அப்படின்றத இன்றைய நாளில் நீங்கள் செக் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. பார்த்து நிதானமாக நடந்துக்கணும். அதுமாரி மண்மணி சேர்க்கையில் நல்ல ஒரு யோகம், பொன்பொருள் சேர்க்கையில் யோகம், வீட்டு பிரச்சனைலாம் தீர்க்கக்கூடிய யோகம், நீண்ட நாட்களில் இழுபிருந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய யோகம், உறவுகளோடு இருந்த சண்டைகள்லாம் தீரக்கூடிய யோகம், இப்படி பல்வேறு யோகங்கள் வருது. ஆனால் யோகங்களை கெடுக்கவும் கேது பகவானும் சனீஸ்வர பகவானும் தயங்க மாட்டார்கள் அப்படின்றத மறந்துடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு அர்தாசம் சனி நடந்துட்டுருக்கு, அவரோட கேது பகவான் இருக்கிறதால மிகப்பெரிய வறுமை. பொதுவாகவே சனீஸ்வர பகவானும் கேது பகவானும் சேர்ந்தாலே வறுமை அப்படின்ற சூழலை உருவாக்கி கொடுப்பாங்க. அதை வந்து முழுமையாக கன்னிராசிக்காரர்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்கணும். ஒரு சில கன்னிராசிக்காரர்கள் மிகப்பெரிய வளமையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வளமை பெறுவதற்கும் வறுமை தீர்வதற்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, திருப்பதியில் அருள்பாலிக்கூடிய அலமேலுமங்கை, திருச்சானூர் அலமேலுமங்கை இருக்காங்க இல்லையா, அதாவது திருப்பதி ஏழுமலையோட மனைவி, அவங்கள மனசில் நினச்சிக்கணும். திருச்சானூர் அலமேலுமங்கையை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தீரும்போது பஞ்சம் தீரும் நாளாகும், அதேமாரி பஞ்சம் தவிர்க்கும் நாளாகும், வளமை சேரும் நாளாகும் உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்களே, பகை விலகக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கிறது. துலா ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் பயணமாவது மிகப்பெரிய செல்வாக்கு, மிகப்பெரிய யோகம். அதே சமயத்தில் புதிதாக பகை உருவாகக்கூடிய சூழல் வரும். பார்த்து நிதானத்தை கடைபிடிக்கணும். ஏன்னா சனீஸ்வர பகவான், கேது பகவான், அவரோட குரு பகவான், அவரோட சந்திர பகவான், இப்படி எல்லாமே சேர்ந்து ஒரே இடத்துல இருக்காங்க. இவங்க எல்லாமே பல்வேறு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கலை துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. ரொம்ப நிதானமாக இருக்கணும். அதே சமயத்தில் துலா ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கிர பகவானும், அதே மாதிரி அந்த இரண்டாம் இடத்த அதிபதி வந்து 12 இடத்துலையும் இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு இடையூறுகளை தீர்த்து வைக்கக்கூடிய சூழல் இருக்கும். நீண்ட நாட்களாக இடுபெறுந்த பிரச்சனைகள்லாம் தீரும். அந்த பிரச்சனை தீரும்போது புதிதாக பகை உருவாதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு வேலையில் இருந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலையை விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட சண்டை போட்டுட்டு வேறு ஒரு நல்ல வேலைக்கு போவீங்க. அந்த பழைய வேலையை விட்டவங்களை என்ன பண்ணுவாங்க, அவங்க உங்களுக்கு பகையாவாங்க. அதில் பார்த்து நிதானத்தை கடைபிடிக்கணும். அவங்கள்ட்ட ரொம்ப வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிட்டு, எனக்கு ஒத்து வரல, உங்களுக்கு எனக்கு ஒத்து போகலை, நான் விலகிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப டீசென்சியாக பேசிட்டு வந்துருங்க. சண்டை போட்டுக்கொண்டால் பகை தான் வரும். வருங்காலத்தில் அந்த பகையானது முக்கியமான ஒரு நல்ல ஒரு சாதனையான இடத்துல ஒரு இடையூறை ஏற்படுத்தி கொடுத்துரும். ரொம்ப நிதானமாக இருக்கணும். இந்த நல்ல நாளில் புதிதாக பகை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால பகையை விளக்கக்கூடியவர் அப்படின்னா காலபைரவர், அனுமன். அப்போ நீங்கள் என்ன பண்ணால், கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் அருள்வாழக்கூடிய அனுமன் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது அனுமன் அருளால் பகை விலகும் நாளாகும், புதிய சாதனைகள் நிகழ்த்தும் நாளாகும் உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்களே, இன்று ஒரு இன்பகரமான நாளாக இருக்கிறது. விருச்சிக ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவானோடு சேர்ந்து சந்திர பகவானும் பயணமாகிற இந்த நேரம் வந்து பல்வேறு சிக்கல்களை தீர்க்கும் நாளாகும், பல்வேறு இடையூறுகளை சரி செய்யும் நாளாகும், நீண்ட நாட்களாக இருந்த கடன் பிரச்சனை தீரும் நாளாகும், நீண்ட நாட்களாக இருந்த பகை விலகும் நாளாகும், பொன்பொருள் சேரக்கூடிய யோகம், மண்மணி சேரக்கூடிய யோகம், நீண்ட நாட்கள் இருபிருந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய யோகம், இப்படி பல்வேறு யோகங்கள் வரக்கூடிய நாளாக இருக்கிறது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக சில பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்கணும். உறவுகளோட இருந்த சிக்கல் எல்லாம் தீரப்போது கணவன் மனைவிக்கு வந்து உறவுகள் வந்து நல்ல ஒரு நிலை போகும். குடும்ப உறுப்பினர்களோடு வாழக்கூடிய சூழல், புதிதாக வீடு அமைவதற்கு, புதிதாக வாகனம் வாங்குவதற்கு, பழைய வாகனங்களை புதுப்பித்துக் கொள்வதற்கு, புதிதாக பிள்ளைகளுக்கு சேமிப்பதற்கு, ஆடை ஆபரணம் வாங்குவதற்கு, இப்படி பல்வேறு விதத்தில் வந்து செலவினங்களை கட்டுப்படுத்துவதற்கும், சுப செலவாக மாற்றிக்கொள்வதற்கும், குடும்ப உறுப்பினருக்கு செலவிடுவதற்கான ஏற்ற நாளாக இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வைத்தீஸ்வரன் கோயில் அருள்பாலிக்கக்கூடிய
முத்துக்குமாரசாமி மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது முத்துக்குமாரசாமி அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாகும், சுப விரய செலவு ஏற்படும் நாளாகும், உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்களே, மனதிடத்தோடு சாதிக்கக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கிறது. தனுசு ராசிக்கு ராசியிலேயே சந்திர பகவான் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய சிறப்பு. ஏன்னா உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திர பகவான் மிகப்பெரிய கெடுபலனை தரமாட்டார். அவரோட குரு பகவானும் சனீஸ்வர பகவானும் கேது பகவானும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். குரு பகவான் ஏழாம் பார்வையாக உங்களுடைய சப்தமஸ்தானத்தை ராகுவை பார்க்கிறார். அதே மாதிரி ஐந்தாம் பார்வையாக மேஷத்தை பார்க்கிறார். அதே மாதிரி பதினோராம் பார்வையாக வந்து பார்த்தீங்கன்னா துலாத்தை பார்க்கிறார். இது எல்லாம் சேர்ந்து வாழ்க்கை துணையால் அளப்பரிய செல்வாக்கு, பொன் பொருள் சேர்க்கை, புதிதாக மண்மனை வாங்குவது, புதிதாக ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது, புதிய வாகனங்கள் வாங்குவது, புதிதாக வந்து வீடு கட்டுவது, அதேமாதிரி இடமாற்றம் செய்வது, தொழில் மாற்றம் செய்வது, அதேமாதிரி கணவனால் மனைவிக்கு யோகம், மனைவியான் கணவனுக்கு யோகம், அதே மாதிரி வந்ததுன்னா நீண்ட நாட்களாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்தவர்களுக்கு இப்போ வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழல் இது எல்லாமே நிலவும். அதே சமயத்தில் மன நிமிதி கெட்டு போயிடும். அதனால் மன திடம்தான் வேணும், கண்டிப்பாக சாதிக்க முடியும் அப்படின்னு. இதுவும் கடந்து போகும், இந்த கஷ்டத்தெல்லாம் நம்ம கண்டிப்பாக கடந்து வந்துடுவோம் அப்படின்னு மனசில் நினச்சிக்கும் போது கண்டிப்பாக கடந்து வந்துடுவீங்க. ரொம்ப வருத்தப்பட்டு ஒன்றுமே சாதிக்க முடியாது, அடுத்த முயற்சியை மேற்கொள்ளணும். தோல்வியெல்லாம் வெற்றிக்கான படிக்கல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இறைவனுடைய அருளை நினைத்து கொள்ளும் போது கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நல்ல நாளில் தர்மசாஸ்தா அதாவது தனுசு ராசிக்காரர்கள் வாய்ப்புள்ளவர்கள் கண்டிப்பாக வருகிற கார்த்திகை மாதத்தில் கண்டிப்பாக ஐயப்பனுக்கு, ஐயப்பன் கோயிலுக்கு, சபரிமலைக்கு கண்டிப்பாக சென்று வாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஏழரை சனியோட பாதிப்புலேருந்து விலகுங்க, ஜென்ம குருவோட பாதிப்புலேருந்து விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இன்றைய நாளில் நீங்கள் என்ன பண்ணால், தர்மசாஸ்தா ஐயப்பனை மனசில் நினச்சிட்டு அவருக்கு சரணகோஷம் போட்டுட்டு சாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு வேண்டிக்கிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாகும், எதிர்கால வளமைக்கு வித்திடும் நாளாகும், உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்களே, இன்று ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. மகர ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணமாவது அவ்வளோ ஒரு சிறப்பை தரல. அதே சமயத்தில் பொன் பொருள் சேர்க்கையில் இடையூறு, மண்மணி சேர்க்கையில் இடையூறு, நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வரும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள்லாம் இப்போ கண்டிப்பாக வந்து தலை தூக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் சிக்கல், பேச்சுவார்த்தையில் இடையூறு, அதே மாதிரி வந்துட்டுனா உறவுகளால் சிக்கல், சகோதர வழியால் சிக்கல், இப்படி பல்வேறு சிக்கல் இருக்கும். பல்வேறு சிக்கல் இருந்தாலும் அந்த சிக்கலெல்லாம் தீர்க்கக்கூடிய மனநிலையும் கண்டிப்பாக உங்களுடைய சனீஸ்வர பகவான் வழங்குவார். இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிக்கலில் அருள் பாலிக்கூடிய சிக்கல் சிங்காரவலர் மனசில் நினச்சிக்கணும். பொதுவாகவே இந்த சிக்கல் சிங்காரவலர் தான் பல்வேறு சிக்கலான முடிச்சுக்களை அவிழ்க்கக்கூடியவர். மகர ராசிக்கு யோகாதிபதி, மகர ராசியில் பிறந்திருந்தால் மகர ராசியில் வந்து செவ்வாய் உச்சம். அப்போ மகர ராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக வாய்ப்பு இருந்தால் அவங்க என்ன பண்ணுங்க, நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் போங்க, அங்கே சிக்கல் சிங்காரவலர் வணங்க. இன்று அவருக்கு ரதோட்சமம், இந்த பகுதியினுடைய இறுதியில் அதை பற்றி சிறப்புகளை பார்ப்போம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்கல் சிங்காரவலர் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய பிரச்சனை மட்டுமல்ல வருங்கால சிக்கல்களையும் தீர்க்கும் நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்களே, மகிழ்ச்சியோடு சாதிக்கக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கிறது. கும்பராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானோடு சேர்ந்து அமர்ந்திருப்பது மிகப்பெரிய செல்வாக்கு, அளப்பரிய செல்வம், அளப்பரிய சந்தோஷம் இதெல்லாம் ஏற்படும். அதே மாதிரி நீண்ட நாட்களாக உறவுகளோடு இருந்த சிக்கல்கள்லாம் தீரும். புதிதாக வீடு கட்டி குடிபோவதற்கான வாய்ப்பு இருக்குது. புதிதாக திருமண பேச்சுவார்த்தை கைகூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக இழுபிருந்த பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது. பொன் பொருள் சேரப்போகுது, மண்மனை சேரப்போகுது. நீண்ட நாட்களாக வழக்கில் அல்லாடி இருந்தவங்களுக்கு வழக்கெல்லாம் தீர்ந்து நிம்மதியான போக்கு நிலவ போகுது. அதுமாதிரி சகோதர வழி உறவால் பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அப்படின்னு அலைஞ்சிருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல சூழல் வருது. இதை பார்த்து நிதானத்தை கடைபிடிக்கும் போது கண்டிப்பாக வந்து வெற்றி உங்களதாக இருக்கும். இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணுன்னா, சென்னை திருவான்மியூர் அருள்பாலிக்கூடிய மருந்தீஸ்வரர் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது மருந்தீஸ்வரர் அருளால் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் நாளாக உங்களுக்கு அமையும். மீன ராசிக்காரர்களே, இன்று வேகத்தோடும் விவேகத்தோடும் சாதிக்கக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கிறது. மீன ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணமாவது மிகப்பெரிய செல்வாக்கு, மிகப்பெரிய செல்வம் சேரக்கூடிய சூழல் வரும். அதே சமயத்தில் கோபத்தால் பல்வேறு விஷயங்களை இழந்துடுவீங்க. பார்த்து நிதானமாக நடந்துக்கணும். வேகத்தோடு செயல்படுவது முக்கியமில்லை, விவேகத்தோடு செயல்படணும். ஏன்னா வேகம் என்பது ஆபத்து, விவேகம் என்பது நன்மை. அப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவை விவேகம். சகோதர வழியில் பல்வேறு லாபங்கள்
வருவதற்கான சூழல் இருக்கு. பொன் பொருள் சேர்வதற்கு, மண்மனை சேர்வதற்கு நீண்ட நாட்களாக எழுபிருந்த பிரச்சனையெல்லாம் தீர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதேமாரி நீண்ட நாட்களாக பம்பில் மாட்டிட்டு இருந்தவங்க இப்போ பம்பெல்லாம் தீர்த்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக தொழில் நிறுவனம் ஆரம்பிப்பதற்கு, புதிதாக கடை வைப்பதற்கு, புதிதாக மளிகை கடைலாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் பார்த்து நிதானத்தை கடைபிடிங்க. அதுமாரி வாழ்க்கை துணைக்கு வாகனம் வாங்கி கொடுப்பதற்கு, வாழ்க்கை துணையோட சந்தோஷமாக வெளியூர் பயணம் மேற்கொள்வதற்கு, பிள்ளை பேர் கிடைப்பதற்கு, தாம்பத்திய சுகம் கிடைப்பதற்கு, இது மாதிரி பல்வேறு சுகங்கள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குது. இதை பார்த்து நிதானமாக கடைபிடிக்கும் போது கண்டிப்பாக சுகங்கள் உங்கள் கைக்கு கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணால், மதுரையில் அருள் பாலிக்கூடிய சொக்கநாதர் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது சொக்கநாதர் அருளால் அனைத்து பிரச்சனைகளை தீரும் நாளாகும், வளமை வந்து சேரும் நாளாகும், உங்களுக்கு அமையும். இன்றைய சூலம் மேற்கு நோக்கி பயணத்தை தொடங்குபவர்கள் அருகில் உள்ள சிவாலயத்துக்கு போங்க. அந்த சிவாலயத்தில் மேற்கு முகமாக காட்சி கொடுக்கக்கூடிய லிங்கோத்பவரை மனசில் நினச்சிக்கோங்க. லிங்கோத்பவரை வணங்குங்க. அவருக்கு 6 நெய்தீபம் போட்டுட்டு இன்றைய பயணத்தை தொடங்குங்க. பயணத்தால் வெற்றிகரமான போக்கு, திருமண பேச்சுவார்த்தை கைகூடக்கூடிய சூழல், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களாக பயணத்தால் இருந்த இடையூறுகள்லாம் சரி செய்து கொள்ளப்பட்டு இன்றைய பயணம் ஒரு வெற்றிகரமான பயணமாக உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராசிரமம் ரோகிணி நட்சத்திரம் 4 பாதத்துக்கும் சந்திராசிரமம் இருக்குது. அப்போ ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு போகணும். அந்த முருகன் கோயிலில் இருக்கிற முருகப்பெருமான் மயில் மேல் அமர்ந்திருந்தால் அவருக்கு 6 நெய்தீபம் போட்டு அருமுகனை வணங்கணும். மற்றவர்கள் என்ன பண்ணுங்கள், வீட்டில் இருந்தே என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து முருகப்பெருமானை வணங்க, திருச்செந்தூர் முருகனை மனசு நினச்சிக்கோங்க, அன்றாட பணிகளை செய்யுங்க, புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட வேண்டாம், புதிய நண்பர்களை சேர்த்துக்கொள்ள வேண்டாம், புதிதாக எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்க வேண்டாம். அன்றாட பணிகளை செய்யும் போது இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகும், சந்திராசிரமத்தில் விடுபடும் நாளாகும், உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு இன்று நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல்லில் அருள் பாலிக்கூடிய சிங்காரவேல ரதோற்சவம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கந்தசஷ்டி விழா நடந்துகிட்ருக்கு திருச்செந்தூரில். அந்த கந்தசஷ்டி விழாவில் நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல்ல அருள் பாலிக்கூடிய சிங்காரவேலர் இவர் போய் அங்கே வந்து இங்கேருந்து வேலை கொண்டு போய் கொடுத்தா தான் அங்கே சூரசம்காரம் நடக்கும். அதற்கு வேல் நெடுங்கண்ணி, இங்கே இருக்கிற அம்மனுக்கு பேர் வேல் நெடுங்கண்ணி. அந்த வேல் நெடுங்கண்ணி அம்மன்ட்ருந்து சிங்காரவேலர் வேலை வாங்கும் விழா இன்று நடக்குது. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா தீமையை அழித்து நன்மையை வழங்கக்கூடிய ஒரு முருகப்பெருமான், அவர் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றுற மிகப்பெரிய யோகாதிபதி. அதனால தான் கோபக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க, செவ்வாய்க்கான அதிபதி. இந்த செவ்வாய் வேல் அப்படின்றது தான் வேலை கொடுப்பவர். அந்த செவ்வாய் பலம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சாதிக்கவே முடியாது. அந்த செவ்வாய் பலத்தை வழங்கக்கூடியவர் தான் நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் தன்னுடைய தீமையை அழிக்கக்கூடியதற்காக என்ன பண்ணார்னா, தன்னுடைய தாயான பார்வதி தேவி வேல் நெடுங்கண்ணியாக இங்கு காட்சி கொடுக்கிறார். அந்த வேல் நெடுங்கண்ணியிலிருந்து வேலை வாங்கி கொண்டு அங்கே போய் சூரசம்காரம் நிகழ்த்தக்கூடிய நிகழ்வு இன்று நடக்கிறது நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல்ல. அவரை போய் கண்டிப்பாக அருகில் உள்ளவர்கள் போய் பாருங்கள். மற்றவர்கள் தன்னுடைய அதாவது டிவியில் வந்து இதை பற்றிய லைவ் நிறைய டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கும், அதை பாருங்கள். மற்றவர்கள் வணங்கி கொள்ளுங்கள். இன்று வேல் நெடுங்கண்ணியை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்குங்க. கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். முருகப்பெருமானுடைய வேலை மனசில் நினச்சிக்கோங்க. வேலை வைப்பு, குழந்தை பேறு, பொன்பொருள் சேர்க்கை, மண்மனை சேர்க்கை, அனைத்து சுகங்களும் கிடைக்கும். இன்றைய நாள் வந்து வேல் நெடுங்கண்ணி அருளால் உங்களுக்கு அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக அமையட்டும். நாளை மீண்டும் ஒளிரும் பொற்காலம் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் முனைவர் காசி சீதா சுரேஷ் ஆருத்ரா. நன்றி, வணக்கம்.